அஸ்லாமு அலைக்கும், வெல்கம் பேக். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேண்டம் ப்ளாகோடு தான் வந்திருக்கேன். இதில் வந்து ஒரு ஹிஜாப் ஷாப்பு போயிருந்தேன், ஷாப்பிங். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேண்டி ரெசிபி, அதுக்கப்புறம் ஒரு ப்ரான் ஃப்ரை, இந்த மாதிரி ஒரு மல்டி கண்டென்ட்டோடு தான் நான் வந்திருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இன்னும் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது, ஸ்க்ரீன்லேயும் வருது. இந்த லக்ஸரி க்ரீமி ஃபட்ஜ் தான் வந்து நான் இப்போ ட்ரை பண்ண போகிறேன் வீட்டில். இந்த கேண்டி என்னோடய ஃபேவரட் கேண்டி, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் இப்போ நான் வீட்டில் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ 400 கிராம் வந்து நான் சுகர் எடுத்துக்கேன். இந்த மாதிரி ஃபட்ஜ் கேண்டி பேக்கிங் இதுக்கெலாம் வந்து மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் வந்து நான் மெஷர் பண்ணியே போடுறேன். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால் சொதப்பிடக்கூடாது அப்படின்றதுனால கரெக்டாக மெஷர்மெண்ட்டோடு நான் போடுறேன். இது உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி 400 கிராம் சக்கரை எடுத்திருக்கேன், 250 கிராம் அளவு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நார்மல் ஃப்ரெஷ் க்ரீம் கூட எடுத்துக்கலாம், இன்னும் பிரச்சனை இல்லை. ஆனால் மில்க் ஆட் பண்ணால் வருமானு எனக்கு சரியாக தெரியல, பட் க்ரீம் வந்து பெஸ்ட்டு. ஸோ 400 கிராம் விப்பிங் க்ரீம், அப்புறம் 100 கிராம் பட்டர், அன்சால்ட்டட் பட்டர் எடுத்திருக்கேன். ஸோ சால்ட்டட் பட்டர் யூஸ் பண்ணாதீங்க, பேக்கிங்க்கு சால்ட்டட் பட்டர் வந்து ஒத்தே வராது. சாண்ட்விச்க்கு அப்புறம் ஒயிட் பாஸ்தா பண்ணுறதுக்கு இந்த மாதிரிக்கெலாம் பட்டர், சிக்கன் பண்ணுறதுக்கெலாம் கூட நம்ம சால்ட்டட் பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சால்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும். பட் டெசர்ட்க்கு வந்து சால்ட்டட் பட்டர் யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ இப்போ நான் அந்த சுகரோட பட்டர் அண்ட் தென் விப்பிங் க்ரீம் எல்லாத்தையும் சேர்த்து கூட வந்து வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் பட்டர்லாம் நல்லா மெல்ட் ஆகி, சுகர் மெல்ட் ஆகி நல்ல ஒரு திக்காக வரும். அதை நம்ம வந்து இப்போ நம்ம எப்படி அல்வா வந்து கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கோம், ஸோ அதே மாதிரி தான் இதை வந்து நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். மாஷால்லாம், ஸோ அந்த கேண்டி கலருக்கே வந்து வந்துருச்சு. இதை பார்க்கவுமே எனக்கு தெரிஞ்சிருச்சு இது பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏன்னா அது ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு. இதை நான் வந்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இதை நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு இந்த ஃபஜ்ஜு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெய் மைசூர் பாக் மாதிரியே இருக்கும். நெய் மைசூர் பாக் வந்து ஒரு ஸ்டேஜ் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம குக் பண்ணிட்டா எப்படி இருக்கும், ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். எனக்கு இப்போ வீடியோ எடிட் பண்ணும் போதே அப்படியே வாயெல்லாம் ஊறுது. ஸோ ஃபுல்லாக காலி பண்ணியாச்சு அந்த கேண்டி. ஸோ திருப்பியும் ஒரு தடவை ட்ரை பண்ணோம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ வ்ளாக் எடுத்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே ஸ்பெஷல் வந்து மட்டன் பிரியாணி பண்ணியிருந்தேன், அப்புறம் கத்திரிக்காய் பச்சடி, தயிர் பச்சடி இதெல்லாம் பண்ணியிருந்தேன். லன்ச்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் மண்ணடி வரையும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம். ஸோ ரொம்ப ஷாப்பிங் அப்படிலாம் இல்லை, சும்மா ஒரு ரவுண்ட் போகலாம், ரொம்ப நாள் ஆச்சு வெளியே போய், சரி சும்மா ஒரு ரவுண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். எதுக்குன்னா நியாஸும் நௌரினும் அவங்க எங்கள் அம்மா வீட்டில் இருக்காங்க, அவங்க மூமா வீட்டில் இருக்காங்க. ஸோ அவங்கள போய் பிக்கப் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு தான் நாங்கள் கிளம்பினோம். ஸோ போகிற வழியில் அப்படியே மண்ணடிலாம் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பினோம். இந்த அவுட்ஃபிட் பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு அவுட்ஃபிட், பிளாக் வித் ஒயிட் காம்பினேஷனில். இது வந்து கார்டன் ஐஷாவில் வந்து நான் எடுத்தேன். ஸோ ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு அவுட்ஃபிட். நான் அன்றைக்கி தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அதை நான் வேர் பண்ணேன். ஒரு பலாசோ, பிளாக் பலாசோவோட நான் பேர் பண்ணியிருந்தேன்.
ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு வீட்டில் போட்டுக்கிற ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு அவுட்ஃபிட், நம்ம வெளியே எங்கேயும் போகும்போது கூட நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நானும் சூப்பராக ரெடி ஆகிட்டேன், இப்போ வந்து கிளம்ப வேண்டியது தான். மன்னடி வரையும் போயிட்டு சும்மா வருவோமா? ஸோ இந்த ஹிஜாப் ஷாப் வந்து என்னோடய ஃபேவரட் ஹிஜாப் ஷாப். இது வந்து மன்னடியில் தான் இருக்குது. ஸோ மன்னடியில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது, மஸ்ஜிதுக்கு முன்னாடியே இருக்குது. ஸோ நேம்லாம் நான் நல்லாவே காட்டிட்டேன், ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த நேம் கொடுக்குறேன். இது ஸ்பான்சர் வீடியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் என்னோடய ஃபேவரட் ஷாப், உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹிஜாப் எல்லாமே வந்து கொஞ்சம் காஸ்ட்டாக தான் இருக்கும், ஹானஸ்ட்டாக சொன்னால் கொஞ்சம் காஸ்ட்டாக தான் இருக்கும். பட் குவாலிட்டியாக இருக்கட்டும், டிசைன்ஸாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹிஜாப் வந்து நீங்கள் வேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு என்ன சொல்கிறது, மேரேஜ்க்கு ஒரு நல்ல ஒரு ஹிஜாப் வந்து நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸோட பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஷாப் வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும், நம்ம தேடுற கலர்ஸில் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து நம்ம இங்கே வாங்கிட்டு போகலாம். கொஞ்சம் காஸ்ட் தான், அதை நான் வந்து இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். ஸோ கொஞ்சம் காஸ்ட்டு தான். அண்ட் தென் புர்காஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. இது ஒரு கேரளா ஷாப் இது. நானுமே எனக்கு பிடிச்ச ஒரு ரெண்டு ஹிஜாபை வந்து அப்படியே நைஸாக வந்து பில் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காக அப்படியே சுற்றி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த டால்ஸில் வந்து போட்டு வச்சுருக்க ஹிஜாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு, ஒன்றொன்றும் யூனிக்காக இருந்துச்சு. இந்த டாலில் போட்டிருக்க ஒரு ரெண்டு ஹிஜாப் தான் நான் வாங்கிட்டு வந்தேன், கொஞ்சம் காஸ்ட்டு தான். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நிறைய கலர்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த கிளாத்தும் சரி, ஜார்ஜெட் மெட்டீரியலில் அந்த மாதிரி நிறைய காட்டன் ஷிஃபான் அந்த மாதிரி நிறைய மெட்டீரியலில் இருந்தது. நான் வந்து இந்த ஹிஜாப் தான் செலக்ட் பண்ணேன், எனக்கு வந்து பிளாக் ரொம்ப பிடிக்கும். ஸோ பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் அழகாக வந்து ஃப்ளாரல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, காம்பினேஷனும் சூப்பராக இருந்துச்சு. சரி வேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஹிஜாப் ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு, போய் நியாஸ் நவீன் அம்மா வீட்டுக்கு போயிட்டு நியாஸ் நவீனெலாம் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் டேலேருந்து உங்களுக்கு வ்ளாக் கண்டினியூ ஆகும். இ
இந்த பப்பாயா வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக், முழுக்க முழுக்க ஆர்கானிக் பப்பாயா. இது இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர் இன்லா வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு பப்பாயா. ஸோ அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய், அப்புறம் வாழைத்தண்டு, அப்புறம் இந்த பப்பாளி இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ வாழைத்தண்டு வாழைக்காய் ரெண்டும் ஒன்று தானே, நான் ஏன் இப்படி வளர்றேன்னு எனக்கு தெரியல. ஸோ வாழை மரம், பப்பாளி மரம் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அங்கேருந்து எப்பயுமே வந்து ஃப்ரூட்ஸு, வாழைக்காய் இதெல்லாம் நமக்கு வரும், அப்படி தான் வந்தது. ஸோ பப்பாளி ரொம்ப சின்னதாக இருந்தது, பட் வந்து ரொம்ப ரொம்ப ஆர்கானிக். டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும், நல்லா இனிப்பாக சூப்பராக இருக்கும். ஸோ அதை தான் நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். நௌரிக்கு வந்து பார்த்திங்கன்னா பப்பாயா நல்லா இனிப்பாக இருந்தால் தான் இறங்கும். நியாஸ்க்கு பப்பாளி சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதுன்னு சாப்பிடவே மாட்டார். ஸோ நான், நௌரி, என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தான் பப்பாளி சாப்பிடுவோம். அவருக்கு மேங்கோ, வாட்டர் மெலன் இதெல்லாம் தான் ரொம்ப பிடிக்கும். மத்தியானம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஒரு மாதிரியான வறுவல், இது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டிருக்கேன், கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு இது நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அந்த பூண்டு வந்து கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறாவை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் எல்லா மசாலாவும் நம்ம கொடுக்க போகிறோம். நார்மல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகு சீரக பொடி இதெல்லாம் தான் நான் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ண அந்த தண்ணியெலாம் நல்லா சுண்டிட்டு நல்லா திக்காக வரும்போது நான் மேலே வந்து எண்ணெய் ஊற்றிடுவேன். எண்ணெய் ஊற்றும் போது இது என்ன ஆகும்னா நல்லா சுருண்டு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு இரும்பு கடாயில் நான் பண்ணியிருக்கேன். எப்பயுமே இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல், மட்டன் வறுவல், சிக்கன் கீ ரோஸ்ட்டு, மட்டன் கீ ரோஸ்ட்டு, ப்ரான் ஃப்ரை இதெல்லாம் நீங்கள் ரோஸ்ட் மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி அயன் கடாயில் பண்ணுங்கள். நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். ஸோ இது நல்லா தண்ணிலாம் வத்துனதுக்கப்புறம் சூப்பராக ஆகிடுச்சு. ஸோ பார்க்கும்போது எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது இல்லையா. அன்றைக்கி மத்தியானம் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ரசத்தோட கூட வந்து ஏதோ ஒரு கூட்டம் என்னமோ நான் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் நான் ஷூட் பண்ணலை. ஸோ ப்ரான் ஃப்ரை மட்டும் உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு நான் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாவல் பழம் நல்ல சீசனில் சூப்பராக கிடைக்குது. ஸோ எப்பயுமே நான் நாவல் பழம், எனக்கு என்னை வந்து நீங்கள் ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெலாம் நிறையா தெரியும். நான் நாவல் பழம் என்ன பண்ணுவேன்னா அதை வந்து ஜாம் மாதிரி பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். எப்போயாவது எடுத்து நம்ம டெசர்ட்டில் இல்லை மில்க் ஷேக் போட்டு குடிக்கலாம், இல்லை ஜூஸ் இந்த மாதிரி எதுவும் போட்டு குடிக்கலாம். அதுதான் நான் அன்றைக்கி நான் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் நௌரி வந்து பார்த்திங்கன்னா ஒரே எனக்கு பாப்சிக்கல் வேணும், பாப்சிக்கல் வேணும்னு ஒரே டார்ச்சர். ஸோ அதனால் அவங்களுக்கு கைட் பண்ணி நீயே பண்ணு, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லா திங்ஸும் எடுத்து கொடுத்துட்டு சைட்லேருந்து நான் கைட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு கப் பால் சேர்த்துருக்கா, அதுக்கப்புறம் அரை கப்பும் கம்மியாக தான் சர்க்கரை சேர்த்துருக்கா, அதுக்கப்புறம் வெண்ணிலா, ஃப்ரெஷ் க்ரீமு, அவ்வளவுதான். இதோட நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு பாப்சிக்கல் மோடில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சுட்டா மார்னிங் பண்ணான்னு நினைக்கிறேன். ஒரு 10:00 கிட்டே பண்ணால் தூங்கி முழிச்சதும் ஒரு கனவில் பாப்சிக்கல் வந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியல. ஒரே எந்திரிச்சதுலேருந்து எனக்கு வேணும் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தா. சரி பண்ணி நீ ஃப்ரிட்ஜில் வை, ஈவினிங் சாப்பிடு, இல்லை மறுநாள் காலையில் சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன் நான். பார்த்திங்கன்னா பாப்சிக்கல் செஞ்சு வச்சதே மறந்துட்டா, மறுநாள் காலையில் தான் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான். ஸோ அவ்வளவுதான், இந்த வ்ளாக் இப்படி தான் போச்சு, ஒரு ரேண்டம் வ்ளாக்னே சொல்லலாம். ஸோ எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சூப்பரான ரெசிபி அப்படின்னு நான் வ்ளாகில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.